ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பதிவு சின்ன ஃபுட்ஸைக்கும் நாம மானோ. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராயப்பேட்டையில் இருக்குது காஜா பேட்டி ஃபன் சென்டர் தான் இருக்கும். இந்த கடையில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். பல வரலன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன என்ன வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இங்கே வந்து இடியாப்பம் வாங்கியிருக்கோம், முட்டை லாப்பா, பரோட்டா, முட்டை தோசை, ஆட்டுக்கால் பாயா, சிக்கன் கலக்கி, ஆஃப் பாயில். முதல்ல நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம், இடியாப்பம் தான் ட்ரை பண்ணுறோம். இடியாப்பம் கூட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா. ஃபஸ்ட்டு பாயா எடுத்து வச்சுக்கலாம், ஆட்டுக்கால் பா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாயா ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இடியா பார்த்த பிச்சு ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டு பாயா கரைச்சி சாப்பிடலாம். நாட்டுக்கால் பாயா நல்லா தாங்க இருக்கு, குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. இடியாப்பமும் நல்லா தான் இருக்கு, சாஃப்டா இருக்கு இடியாப்பம், நல்லா கிரேவியா சூப்பரா இருக்கு. இப்போ வந்து பரோட்டா ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பரோட்டாவை பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்டுட்டு கிரேவியோட நல்லா கலந்துக்கலாம். கிரேவியோட நல்லா கலந்துங்க. கலக்கியை கொஞ்சம் வச்சுக்கலாம், முட்டை கலக்கி கொஞ்சம் பரோட்டாவை பிச்சு பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரில் இருக்குது. அந்த கறி அடிப்பில் செய்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா, முட்டலாப்பா தான் ட்ரை பண்ண போகிறோம். இது பாருங்கள், கிரேவி நல்லா சுட சுட இருக்குங்க. முட்டலாப்பா ரொம்ப சாஃப்டாக இருக்கு, செம்ம டேஸ்ட்டு. இப்போ முட்டை தோசை ட்ரை பண்ண போகிறோம். முட்டை தோசை வித் ஆட்டுக்கால் பாயா, பெரிய பீஸாக எடுத்துப்போம். முட்டை தோசை நல்லா முருகலாக இருக்குங்க. அந்த கிரேவி கூட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ ஃபைனல் டச் என்னென்னா ஆஃப் பாயில், மொத்தத்தையும் எடுத்து அப்படியே வாயில் போடலாம். அதுதான் கொட்டிக்குச்சுடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.